ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகும் தான் பார்க்க போகிறோம். அருள்நிதி நடிப்பில் வெளிவரும் திரைப்படம் கல்வெட்டி முக்கன். இந்த படத்தை கௌதமராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அருள்நிதி, துஷரா விஜயன், சந்தோஷ் பிரதாப், முனிஷ்காந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மே 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அடுத்து தீரா காதல். இந்த படத்தை ரோஹின் வெங்கடேசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஜெய், ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சித்துக்குமார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் மே 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. அடுத்து 2018 மலையாள படத்தை தமிழ் டப் பண்ணி மே 26 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை ஜூட் ஆண்டனி ஜோசப் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டொவினா தோமஸ், குஞ்சுபோ போகன், ஹசீப் அலி, லால் கலையரசன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கேரளாவில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்து காசைதான் கடவுளடா படத்தை ஆர் கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா, பிரியானந்த், யோகி பாபு, ஊர்வசி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ராஜ் பிரதாப் மியூசிக் போட்டிருக்காரு. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. அடுத்து 1982 அன்பரசின் காதல். இந்த படத்தை உல்லாஸ் சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சிந்தாமணி மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் அசிக் மெர்லின், சந்தனா அரவிந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மே 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. அடுத்து ஏலியன்ஸ் 2042 ஹாலிவுட் மூவி. இந்த படத்தை தமிழ் டப் பண்ணி மே 26 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆக்ஷன் கலந்த சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவி. நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.